ऐसे ही होने पाए प्रभु, ऐसे ही होने पाए, यीशु के नाम से मांगते हैं, आमीन। बैठ जाएं। कर ला। आज मैं आपके सामने रखने के लिए परमेश्वर के ओर ताक रहा था। இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாக தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். मैं नहीं चाहने के बावजूद भी इस बात को प्रभु ने मेरे मुंह में डालने के लिए कोशिश किया। நான் விரும்பாமல் இருந்தும் தேவனாய் கர்த்தர் என்னுடைய வாயில இந்த வார்த்தைகளை போட விரும்பினார். मैं नहीं जानता था कि भाई सुरेश भी उसी दिशा में जाएंगे। எனக்கு தெரியாமல் இருந்தது சகோதர சுரேஷும் கூட அதே திசையிலேயே போவார் என்று। परंतु पवित्र आत्मा जो आपकी आवश्यकताओं को जानता है, वो हमारे दोनों को उसने उभारा ताकि हम इस वचन को आपके सामने ला सकें। ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர்களுடைய ரெண்டு பேரையும் நிரப்பியபினாலேயே இந்த காரியங்களை மக்கள் வைக்க முடிகிறது। பிரபு சகாயத்தக்கரே ஆப்சே பாட்சித் கர்னே கே லியே, தேவன் உதவி செய்வாராக உங்களிடத்தில் பேசுவதற்காக। பகலே உன் தீன் வசனம் கோ தோடா சா தேகேங்கே, முதலாவது அந்த மூன்று வசனங்களை பார்த்து விடலாம். மேரே சாத் கோலியேகா பகலா தீமோத்தேயு உஸ்கா பகலா அத்தியாயம், என்னோடு தரவுங்கள் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18 19 20 பத் கோம் படனே ஜா ரஹே அத்தியன் கர்னே ஜா ரஹே। 18, 19, 20 வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த வசனங்களை அப்பனே பைபிள் மே தேக்கணை के लिए कोशिश करें। இந்த வசனங்களை உங்களுடைய வேதாகமத்திலே பார்க்க முயற்சி எடுக்கலாம். பகலா திமோத்தேஸ் और उसका पहला अध्याय उसका 18 19 20 पद को देखेंगे। 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18 19 20 வசனங்கள், जिनके पास बाइबल नहीं है पर्दा में देखें, வேதம் இல்லாதவர்கள் திரையிலே நீங்கள் பார்க்கலாம். अगर आपके पास बाइबल है बाइबल में देखें, வேதாகமம் இருந்தால் வேதாகமத்திலே பாருங்கள். हे पुत्र திமோத்தேயுஸ், उन भविष्यवाणियों के अनुसार जो पहले तेरे विषय में की गई थी, मैं ये आज्ञा सौंपता हूं कि तू उनके अनुसार अच्छी लड़ाई को लड़ता रह, और विश्वास और उस अच्छे विवेक को थामे रहे जिसे दूर करने के कारण कितनों ने विश्वास रूपी जहाज को डुबा दिया है। उन्हीं में से हुमनियस और सिकंदर है जिन्हें मैंने सैतान को सौंप दिया कि वे निंदा करना न सीखें। कुमारनாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிச்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஜெய்சா ஆப்கோ மாலும் ஹே, பவுலஸ் கி சேவகாய் கா ஆகே படானே கே லியே பவுலஸ் நே கை லோகோங் கோ தயார் கியா தா। நீங்கள் அறிந்திருக்கிறபடி பவுல் தேவனாய் கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்தை இன்னும் விவரமாய் விரிவாய் செய்ய அநேகரை ஆயத்தப்படுத்தி வந்தான். தீத்துஸ் கோ தேக்தே ஹே, தீத்துவை பார்க்கிறோம், डॉक्टर लूका को देखते हैं, मर्तुवराय लूका वे पार करो, तिमोथियस को देखते हैं, तिमोथेई वे पार करो। इस प्रकार अनेक लोगों को वो अपने पत्रिका में लिख करके हमारे सामने पेश करता है। இப்படி अनेक ஜனங்களுடைய காரியங்களை தன்னுடைய நிருபங்களிலே எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறான். और तीतुस जो है एडमिनिस्ट्रेशन करने में बहुत माहिर था, इसलिए जहां कुछ गटियां दिखाई पड़ी एडमिनिस्ट्रेशन में उसको ठीक करने के लिए उसको उसने கிரேட்டா டாப்பு மே பேஜா। நாம் தீத்துவை குறித்து வாசிக்கும் பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன்லே அவர் அதிகமாக உதவி செய்து வந்ததினாலே அங்கே இருக்கிற குறைவானது குறைவான காரியங்களை நிறைவாக்கும்படியாக கிரேட்டா தீவிலே பவுல் அனுப்பி வந்த விஷயம் உண்டு। அவ கிரேட்டா டாப்பு கே லோகோங் கே பாரே மே खुद वो कहता है। கிரேட்டா தீவாரை குறித்து அவனே சொல்லும்போது ஜூட் போல்லே மே மாஹிர், அவர்கள் போய் சொல்லுவதிலே அதிகமாய் தேர்ச்சி பெற்றவர்கள். खाना जहां मिल गया वो उनका स्वर्ग हो गया, சாப்பாடு கிடைச்சா போதும் அதே அவங்களுக்கு பரலோகம்தான். कुछ साल के पहले हमारे लोगों ने यहां पर पौलुस के जीवन को दर्शाया, आपको हमारा कन्वेंशन की बात याद होगा। சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கன்வென்ஷனுடைய காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும், பவுலுடைய வாழ்க்கையை இங்கே நாடகமாக நம் ஜனங்கள் நடித்து காண்பித்தார்கள். हमारे YouTube में अभी भी पाया जाता है, அது நம்முடைய YouTubeல இப்பொழுதும் காணப்படுகிறது। वहां கிரேட்டா
टापू के लोगों के जीवन को लोगों ने दर्शाया अंगे क्रेता तीवनुड़िये निलवे जनगल वे कितने काऊ ते करके हमारे लोगों ने दर्शाया सापाट अभी भी मेरे आंखों में वो दर्शन हमेशा आता है इपड़े कण्ल के पूछेंगे कैसा भैया आपको इतना याद कैसा हो गया केकल अन्ने उंगलुक्कु इव्वलवु ज्ञापकम एप्पडि वंददु कुछ भी हो हमारा भाई जोयल जगन जो है कपड़ा उपड़ा उतार के एक यहाँ एक छोटा सा कपड़ा पहन के वहाँ पर खाऊ लोग जो नाचते वे लोग खाना बनाते ये मुझे मेरे ख्याल से उतर रहा नहीं अभी भी सहोद जगन वस्त्र मेले कलटिवे उड़को अंगे सापा प्रियल आड़वारो ज्ञापक हमारा मीडिया के वेबसाइट में जाइएगा या वाट्सअप में जाइएगा ये वहां पर है नम्बे मीडिया वेबसाइट यूट्यूब पाती कार्य जब झूठ बोलने में माहिर थे मुन्ने संदवर्गी पेट भरने के बाद फटने लायक खाने वाले थे वायर निरंबी रंदालो वायर वेड़ी के कुड़ी अलव को उन्न गरवर्गी उनके बीच में जाके एडमिनिस्ट्रेशन करना आसान नहीं है आवर मतिले पोई एडमिनिस्ट्रेशन पन्ने बदी यली दल्ले बगल वाला घात पकड़ के बोलिएगा पकड़ लो कारण ले पिटते चलेंगे अगर प्रभु आपको ऐसा विदा करेंगे आप क्या होंगे देवन उंगले अपड़ी अनुपी वेतार ने चलाल नींगले अपड़ी रिपीरगी मुंह खोलेगा झूठ पोई वाय तरंदा पोई और झूठ को टोकरी टोकरी करके ले आ सकते हैं अंधे पोई कूड़ा कूड़ेया नरपी नरपी अल्लला खाने के लिए बैठेगा சாப்பிட உட்கார்ந்தான் சொன்னா பேட் பர்னே से भी मन भरता नहीं उसका வயிறு நிரம்பினாலும் மனசு அவனுக்கு நிரம்பாது பேட் जो है फटने लायक खाएगा तबे उसको खिला सकते हैं अगर उसको कोई अपना घर में दावत के लिए बुला दिया तो भीख मांगने वाला हो जाएगा அதாவது வயிறு வெடிக்க கூடிய அளவுக்கு சாப்பிட்றவன் யாராவது விருந்துக்கு அவனை போய் வீட்டு கூட்டான்னு சொன்னா பிச்சுக்கு பிச்சக்காரன மாறறணும் வீட்டால அந்த அளவுக்கு लेकिन தீத்துஸ் उन लोगों को सीधा करने में माहिर था तीतुओ अंध जनगले सरियाकुदले तेरची बैठवेन प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो देव नामत्कु महिमुंडावदागे इसलिए पौलुस अपने सेवकाय में एडमिनिस्ट्रेशन के लिए भी कुछ लोगों को तैयार किया आहेनाले पौल तन्नुडैय ऊळियत्तिले अंद एडमिनिस्ट्रेशन काग सिलरै आयत्तपडुत्तिरुंदान मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए सब कोई एल्लोरुम इन कार्यंगले कोंजम कवनत्तोडु केळुंगे मेरा कहने का मतलब यही है नान एन्ना सोल्ल वरुगिरेन तेरियुमा सेवकाय में एडमिनिस्ट्रेशन भी एक सेवकाय है ऊळियत्तिले एडमिनिस्ट्रेशनुम ओरु ऊळियम्दान लेकिन आजकल के हिंदुस्तानी लोगों के अंदर क्या दिमाग है ஆனால் இந்திய இந்தியருடைய மனதில என்ன நிரம்பி இருக்கு தெரியுமா மைக் பக்கல கேச்சு अच्छा से गाएगा गाएगा वही है மைக்க பிடிச்சிட்டு நல்லா பாடுவா கொள்ளுவா அவன்தான் ஊழியக்காரன் வசனம் का प्रचार करेगा वही सेवक है வசனத்தை பிரசங்கிக்கிறவன் தான் ஊழியக்காரன் பாக்கில அரே அட்மினிஸ்ட்ரேஷன் में ஏய் இவன் ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கிற ஆளு அரே ये கம்ப்யூட்டரே जानता है இவனுக்கு தெரிறதெல்லாம் கம்ப்யூட்டர் மட்டும்தான் அரே ये थोड़ा रिपोर्ट सबमिट करता है கொஞ்சம் ரிப்போர்ட் அனுப்பக்கு இவனு தெரியும் அரே ये ஃபைனான்ஸ் में काम करता है இவன் ஃபைனான்ஸ்ல வேலை செய்றான் खाली नोट गिनने के लिए मालूम है அவனுக்கு ரூபா நோட்டா என்னதான் தெரியும் பிரச்சார் करना कुछ नहीं जानता பிரசங்க ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது பகல் வாला का हाथ पकड़ के बोलिएगा பகதுல கரங்களை பிடித்து சொல்லுங்க किसी को दीवी सेवकाई को யாருக்காவது கொடுக்கப்பட்ட ஊழியத்தை तुम तुच्छ नहीं समझो नी अर्पमायनाद बोलिए बोलिए एक और बार बोलिए இன்னொரு முறை சொல்லுங்க किसी के दीवी खूबियों को யாருக்காவது கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் अनुग्रह को கிருபைகள் तुच्छ मत समझो अर्पमायनाद इस हाता के अंदर सब प्रकार के लोग हैं இந்த கேம்பஸ்க்குள்ள பலவிதமான ஜனங்கள் உண்டு சுரேஷ் பையா जैसा பாஸ்டர் है சுரேஷ் பையா இப்படி பாஸ்டர் அப்படி नोबल भैया जैसा म्यूजिक वाला है नोबल अनना पोला म्यूजिक போடுறவங்க ஹாஸ்பிடல் में सुई देने वाला डॉक्टर ஸ்டான்லி जैसा लोग है हॉस्पिटल ऊசி போடுற डॉक्टर ஸ்டான்லி போல स्कूल में टीचरी करने वाले हैं स्कूल टीचर आ இருக்கறவங்க ऑफिस में काम करने वाले ही में एडमिनिस्ट्रेशन ऑफिस ல இருக்கறவங்களும் एडमिनिस्ट्रेशन ல இருக்காங்க किसी को आप तुच्छ ना समझें क्योंकि वो माइक नरदरा है அவர் மைக்கு பிடிக்க தெரியாது பிடிக்க முடியாதுங்கனால யாரையும் அற்பமா எண்ணி விடாதீங்க अगर आप करेंगे அப்படி செய்தால் आप एक दल के योग्य नहीं है நீங்கள் இந்த குழுவுக்கு பாத்திரவான்கள் அல்ல
और दल की सेवकाई से जेम्स इतना दूर तक चली आया குழுவின் ஊழியத்தை வைத்து தான் ஜெம்ஸ் இவ்வளவு தூரம் வந்திருக்குது सब कोई मेरे जैसा प्रचार नहीं कर सकेंगे எல்லாரும் என்ன போல பிரசங்கம் பண்ண முடியாது एक जपकुमार है दुनिया भर में एक ही जपकुमार रहेगा जपकुमार உலகம் முழுதும் ஒரே ஒரு जपकुमार தான் இருப்பாரு एक बाबू राजरी है ना वही बाबू राजेंद्रिय रहेगा बाबू राजरीगन ஒரே ஆள் அவர் ஒரே ஆள் அப்படி தான் இருப்பாரு जबकि पेड़ का दो पत्ता एक नहीं होता तो हमलों में अलग नहीं होगा மரத்துல ரெண்டு இல ஒரே மரத்துல ரெண்டு இல ஒன்னு போல இல்லனா நம்ம என்ன பிரிஞ்சிருக்கோம் लेकिन प्रभु ने आपको और हमको कुछ ना कुछ खूबियां दी हैं தேவனோ உங்களுக்கும் எனக்கும் ஏதோ தாலந்துகளை தந்திருக்கிறார் जरूर பவுலஸ் தீத்துஸ்க பைச்சானா பவுல் தீத்துவை நன்றாய் அறிந்து கொண்டான்டா அவர் இசி ஆத்மிக பேஜेंगे இந்த மனுஷன அனுப்புனா தப்பே जिंदगी भर झूठ बोलने वाला का ये सीधा कर सकता இவாழ்க்க முழுது பொய்யே சொல்லி இருக்கிறவனா இவன் தான் திருத்த முடியும் காவு லோங்க ஏய் சீதா கர சக்தா சாப்பாட்டு ராமன்களை இவன் தான் திருத்த முடியும் இஸ்லியே பரமேஷ் ने பவுலஸ் ने उसका तैयार करके टॉप में भेज दिया ஆகையனாலே பவுல் தீத்துவை ஆயத்தப்படுத்தி தீவுக்குள்ள அனுப்பிட்டாரு டாக்டர் லூக்கா है டாக்டர் லூக்கா जरूर उसने डॉक्टरी के लिए पढ़ा था அவர் டாக்டரி படித்தது உண்மைதான் वो भी वो टीम में है அவர் அந்த டீம்ல இருக்காரு लेकिन जब பவுலஸ் के साथ यात्रा किया انا பவுலோட யாத்திரை பண்ணும்போது उसका खूबी लिखने में माहिर அவருடைய திறமையை பாருங்கள் எழுதுவதில திறமைசாலி डायरी मेंटेन करने में पक्का डायरी मेंटेन பண்ணதுல சரியான ஆள் ரிசர்ச் करके बातों लिखने में माहिर ரிசர்ச் பண்ணி ஜா காரியங்களை எழுதுதுல தேர்ச்சியான ஆள் और इसलिए ஆகையனால பவுலஸ் ने उसको उसको एक ट्रेनिंग दिया और उसको इस्तेमाल किया பவுல் அவனுக்கு ஒரு ட்ரெய்னிங் கொடுத்து பயன்படுத்தினான் वो माइक धरा नहीं माइक पिटिकाद आळु वो गाना गाया नहीं पाडाद आळु वो बाया बजाया नहीं वासिक इसई इल्लाद आळु लेकिन उसी का दो किताब लूका रच सुसमाचार और प्रेरितों का काम हमारा बाइबल में हमारे लिए दिया गया है ஆனால் அவனால் எழுதப்பட்ட ரெண்டு புத்தகங்கள் உண்டு நம்முடைய வேதத்திலே லூகா எழுதின சுவிசேஷம் அப்போஸ்தல நடபடிகள் என்று சொல்லி பகல் वाला हाथ पकड़ बोलिएगा பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க டாக்டர் லோ लिखने से पढ़ नहीं सकते उतना लिखते हैं டாக்டர் லோ எழுதினா நார் வாசிக்க முடியாது அப்படி எழுத கூடிய ஆட்கள் பாத்தோங்க தோள தியான் செ சுனி காரியங்களை நன்றாய் கவனியுங்க दवाई का नाम लिखते हैं लेकिन माइक कभी पढ़ा नहीं डॉक्टर ऐसा नहीं लिखा है மருந்து பேரை எழுதுவாங்க நான் வாழ்க்கையில ஒருபோது என்ன எழுதிருக்கான்னு வாசது கிடையாது इसलिए मैं दवाई का नाम पढ़ता नहीं मैं जाके फार्मेसी वाला को देता हूं या किसी के द्वारा भेजता हूं इसमें जो लिखा उसी दवाई दे दो बस दूसरा दवाई मत देना आगे नाले ने वासी के पौर दे गड़िया दे नेहरा पोई ये न मर्द कड़े लगने घुड़पे इधर ये नए इल्दिर को बेर उन्नु कुड़ का दिए आधा मट्ट कुड़ेंगे डॉक्टरों का लिखावट माफ कीजिए डॉक्टर लोग माफ कीजिए डॉक्टर लोगों का लिखावट का पढ़ने के लिए हमें ग्रीक यूनानी सब पढ़ना पड़ेगा டாக்டர் கள் எழுத்த வாசிக்கணும் சொன்னா நமக்கு அந்த கிரேக்க மொழி எபிரேய மொழி எல்லாத்தையும் படிச்சிட்டு வரணும் பட் ஐ பிரைஸ் காட் ஃபார் பவுல் लेकिन பவுலஸ் के चलते मैं परमेश्वर को धन्यवाद देता हूं ऐसा आदमी जिसका लिखावट को पढ़ने में दुखली तकलीफ है उसी का पागल को उसको डायरी लिखने के लिए उसके किताब लिखने के लिए रख दिया அப்படிப்பட்ட ஆள் அவன் எழுதுறது அவனுக்கு மட்டும் தான் புரியும் வேற யாருக்கும் புரியாது அவனையே டைரி எழுதுறதுக்கும் புத்தகங்களை நிருபங்களை எழுதுறதுக்கும் பயன்படுத்திட்டார் பவுல் हाथ पकड़े पूछ लीजिए பகதன கரங்களை பிடித்து கேட்டு விடுங்க एक डॉक्टर को ஒரு டாக்டரை லேக்கக் பண்ணாने का மஹிர்தா பவுலஸ் கண்ட எழுத்தாளராய் மாற்ற கூடிய திறமைசாலி தான் பவுலே பவுலஸ் के लिए ताली बजाएंगे प्रभु के धन्यवाद பவுலுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் கரங்களை தட்டி टीचर लोगों से मैं कहने के लिए चाहता हूं टीचर ले பார்த்து நான் சொல்லுவேன் तुम्हारा बच्चा का हैंडराइटिंग नहीं आता कोई बात नहीं डॉक्टर बनेगा உங்களுடைய பிள்ளைகளுடைய ஹேண்ட்ரைட்டிங் வரல புரியல டாக்டர் ஆயிருவா ஒரு நாள் इसलिए मारो मत ஆகையனால அடிச்சிராத और उसको बोलना शाबाश बेटा तुम्हारे लिखावट से तुमको मालूम हो रहा है कि तुम डॉक्टर बनोगे ஆகையனால கரங்களை அவனை தட்டி கொடுத்து சொல்லுங்க அப்பா அவன் எழுத்துனாலேயே நல்லா எனக்கு புரியுது நீ ஒரு நாள் டாக்டர் ஆயிருவே और डॉक्टर लोगों से कहिएगा डॉक्टर ले बात चलेंगे साहब आपको लिखने नहीं आया लेकिन पौलुस के हाथ पे पड़िएगा ना आपका लेखक बना देगा आया உங்களுக்கு சரியா எழுத தெரியல எழுதنا ഒന്നും புரியல ஆனா பவுளுடைய கரத்தை பிடிச்சிட்டு பாருங்க உங்களை பெரிய எழுத்தாளர் ஆக்கிடுவாரு सही आदमी के साथ संगति रखिएगा आपका परिवर्तन हो जाएगा சரியான ஆளோடு கூட ஐக்கிய வைங்கள் நீங்கள் மாறி விடுவீர்கள் பகலவலக हाथ पकड़े बोलिएगा பகல் கரளை பிடிச்சு சொல்லுங்க संगति ऐसे लोगों के साथ रखो அப்படிப்பட்டவர்களை பிடிச்சு ஐக்கிய வச்சுக்கொள் तुम्हें जिंदगी भर याद किला याद दिला वाला बना देगा उन्ने ஞா வாழ்க்கை முழுது ஞாபகப்படுத்தக்கூடிய ஆளா மாத்திடுவான் லூகா के समय में बहुत डॉक्टर लोग थे லூகாவுடைய காலகட்டத்தில் अनेक டாக்டர்கள் இருந்தார்கள் वो ग्रीक देश का है கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்கள் अभी भी हमारे देश में यूनानी दवाई माहिर है இப்பொழுது நம்முடைய தேசத்திலே கிரேக்க மருந்து பேர் போனது யுனானி டாக்டர் है
கிரேக்க மருத்துவர்கள் இருக்கிறார்கள் லைக் உசீன் பௌத் டாக்டர் லோதே அதுல அந்த நேரத்துல ரொம்ப டாக்டர் இருந்தார்கள் உன் டாக்டர் லோங்கி தவாய் கோலி சம் கதம் ஹோ கயா லேக்கின் லூகா அபி தக் जब तक दुनिया रहेगा तब तक रहेगा जैसा हिंदी में कहते हैं जब तक चंद्रमा रहेगा जब तक सूरज रहेगा तेरा नाम ऊंचा रहेगा वही हालत हो गया है இங்க பாருங்கள் எவ்வளவு கிரேக்க மருத்துவர்கள் இருந்தாலும் லூக்காவுடைய எழுத்து காரியங்கள் அவ்வளவு பதிவு வைத்து விட்டதனாலே எவ்வளவு நாள் இந்த உலகம் இருக்குமோ அவ்வளவு நாள் அவருடைய ஞாபகார்த்தம் இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் लेकिन जैसा मैंने राजा भैया का कला के इन दोनों को विकलांग हो के आए थे उनको अभी एक जबरदस्त सेवक बनाने में उन्होंने नेम डाला है उनका तारीफ करने का कारण है क्रेडिट गोस टू पॉल नान விக்டர் அண்ணனை நான் எழும்பு செய்ய சொன்னேனே ஏனென்றால் நான்கு காலில் நடந்தவர் அவர்களை முழுவதுமாய் ஊழியத்தில் தேர்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகளாக மாற்றிவிட்டார்களே அப்படித்தான் அந்த பவுலுடைய காரியங்களையும் நாம் பார்க்கிறோம் ஜிஸ்கோ கலம் தரனே கே லியே ஹாத் காம் நஹி கர் ரஹா தா கா பேனாவை பிடிப்பதற்கு கையே வேலை செய்யாத ஒரு ஆளு உன்கோ और नाच गाना करने के लिए उनके घुटने में ताकत नहीं रहा அவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது முழங்கால்ல பலம் இல்லாத ஆளு उनको அவரை अभी गाना लिखने के लिए टीचर के रूप में लिखने के लिए और लोगों बच्चों के लिए नाच गान सिखाने के लिए प्रभु ने खड़ा किया और इसके पीछे एक हाथ है इसलिए विक्टर भैया को मैंने खड़ा किया था அந்த ரெண்டு பேரையும் பாத்தீங்க சொன்னா அவங்களுக்கு மைக்க பிடிச்சு பாடக்கூடிய அளவுக்கு ஒரு இது இல்லாம இந்த காரியம் டீச்சர் பே பண்ண ஆகி பேசக்கூடிய திறமைகள் இல்லாத அந்த காலத்துல ரெண்டு பேரை உயர்த்தி விட்டார்களே ஆகையால விக்டர் அண்ணே எழும்ப சொன்னேன் मैं आपको बतलाना चाहता हूं உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ராஜா அங்கிள் இஸ் ஹாதாமே लोग जो एक्सीडेंट में पड़े थे उनको देखने के लिए आए थे राजा अंकल இந்த வளாகத்துக்கு வரும்போது ஜனங்கள் ஆக்சிடென்ட்லங்க மாட்டிட்டு இருந்தாங்க ஆக்சிடென்ட்ல அடிபட்டவங்கள பாக்க முடியாம அவங்க வந்திருந்தாங்க சவுதலோ நாகர்கோயில் से आए थे 14 பேர் நாகர்கோயில இருந்து வந்திருந்தாங்க एक बारी एक्सीडेंट हुई ஒரு பயங்கரமான விபத்து நடந்தது किसी का रेल की हड्डी टूटी யாருக்கோ முதுகெலும்பு உடைந்தது किसी का नाक टेढ़ा हो गया யாருக்கோ மூக்கு வளைந்து உடைந்தது किसी का पैर काटना पड़ा சிலருக்கு காலை வெட்டு வேண்டியதாயிற்று मैं अभी जब पांडिचेरी गया था जो जिसका पैर काटा गया उससे मेरी भेंट हुई நான் பாண்டிச்சேரிக்கு இப்பொழுது போன பொழுதுல யாருடைய கால் அந்திக்கு வெட்டப்பட்டதோ அவரை நான் சந்தித்தேன் ஆ वो अभी एक फैक्ट्री का मालिक है இப்பொழுது அவர் ஒரு தொழிற்சாலையுடைய ஓனர் ஆயிருக்கிறார் दवाई का फैक्ट्री चला रहे हैं மருந்து ஃபேக்டரி செஸ்ல நடத்தி கொண்டிருக்கிறார் बातों को थोड़ा ध्यान से सुनिएगा காரியங்களை நன்றாக கவனியுங்கள் उनके दोस्ती के चलते उनको देखने के लिए आए थे அவர்களோட நட்பு வைத்ததனாலே ராஜா அண்ணே பாக்க முடியாம இங்க வந்தாங்க வே அம்ச கரேதே அவர்கள் வந்து சொன்னார்கள் भैया आप एक पोलियो होम शुरू कीजिएगा मैं परिवार के साथ चले आऊंगा अपने दोस्तों को भी लेके आऊंगा அண்ணே ஒரு போலியோ ஹோம் நீங்க ஆரம்பிங்களே நான் என்னுடைய குடும்பத்தோட வந்துருவேன் என்னுடைய நண்பர்களையும் கூட்டிட்டு வருவேன் उनके कहने के अनुसार उन्होंने पोलियो होम को खोलने के लिए परमिशन दिया அவர் சொன்னதனாலே நாம் அந்த போலியோ ஹோமே திறப்பதற்காக கர்த்தர் உதவி செய்தார் उन्होंने अपने वचन को रखते हुए राजू भैया और मर्सी दीदी को लाए அவர் தன்னுடைய கூற்றினாலே சொன்னதனாலே राजू அண்ணன் அவருடைய மர்சி दीदी அந்த குடும்பத்தை கொண்டு வந்தார் वहां उनके साथ काम किए हुए शैला दीदी और ஸ்டாலின் भैया के खींच के लाए அவரோடு கூட அங்கே வேலை செய்து கொண்ட शैला அக்கா இன்னும் ஸ்டாலின் அவர்கள் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்தார்கள் इसलिए इन बच्चों का सेवा उदवी मैंने मन मन में एक प्रार्थना के और भी एक्सीडेंट होने पाए लोग आने पाए तैयार मन अब इन विपत्त नाकमे राजा इन आंदा एक्सीडेंट होने से कुछ लोग आया जाता है एक्सीडेंट वरुद सीर पाक वंदा बगल वाला का हाथ पकल बोले பர கரங்களை பிடித்து சொல்லுங்கள் பக்கத்துல உள்ளவங்களே ஆக்சிடென்ட் ஹோனேக்கு பாயல சேவகாயமே டீக்ஸ் செலையாவோ ஆக்சிடென்ட் ஆக முன்னால ஊழியத்துக்கு ஓடி வந்திரு அம்ப்ரோஸ் பையா யஹான் அம்ப்ரோஸ் அண்ணங்க இருக்காங்க ஜுனோனி யஹான் பிரார்த்தனா கியா தா இன் நய தம்பதியோங்க லியே புதிய தம்பதியர்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணாங்கல யாதரிக்கே நினைவில் வையுங்கள்
वे वहां एक पास्टर के असिस्टेंट पास्टर थे तूतुकुड़ी में तूतुकुड़ी ले इवर और पास्टर उड़े असिस्टेंट आगे पास्टर आगे रंदार इन्होंने जाके कहा प्रभु बिहार के लिए मुझे बुला रहा है इवर पॉइंट सुनार बिहार का आंडवर ने अलग किया उस पास्टर ने क्या कहा मालूम पास्टर चुनने देना दरी मा मेरा उंगली टूटा था तबे मैं सेवकाई के लिए आया तुम्हारा उंगली टूटेगा तब जाना है ये नुड़ी काल वरल उड़ी बार अपन ना ऊलिय पोने काल वरल उड़े वे इंगे बगल वाला का हाथ पकड़ बोलिएगा पकल कर चलेंगे सेवा करने के लिए आए हो ऊलिय वंदर करपा पायर टूटने के बाद नहीं आना काल ओडी चिटिंग वंदरा है उसके पहले जा जाओ அதுக்கு ஓடிய முன்னாடி வந்துரு சம்பூர்த்தம से सेवा काय के लिए आला முழுவதுமாய் நல்லா இருக்கும்போது வந்துரு பிரபு आपसे बातचीत करने पाए தேவன் உங்களோடு பேசுவாராக பட் ஐ பிரேஸ் God for the vision of Paul लेकिन मैं परमेश्वर को धन्यवाद देता हूं कि पौल उसके दर्शन को लेके उसको डॉक्टर दे அவருக்கு மருத்துவரை கொடுத்தானே யா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தே அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர் அவன் கையில கொடுத்தானே ஓ உன்கப்ன காம் கேல இஸ்தேமால் கரேகா தாலிவாகளை தன்னுடைய வேலைக்கு பயன்படுத்துவானந்த பவுல் எ ரைட் பர்சன் சஹி வியக்தி who has got a vision जिसके पास दर्शन है जो व्यक्ति दर्शन पाया है எந்த மனிதன் தரிசனமடையா இருக்கறானோ उसके हाथ में किसी को भी दीजिएगा அவருடைய கரத்துல யார கொடுத்தானே वो परमेश्वर के राज्य के लिए इस्तेमाल योग्य बना देगा தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படக்கூடிய ஆளாய் அவன் மாற்றி விடுவான் हमारी प्रार्थना है எங்களுடைய ஜெபம் आपके हाथ में बच्चे दिए गए हैं உங்களுடைய கரங்களிலே பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க आपके हाथ में பேஷன்ஸ் दिए गए हैं உங்களுடைய கரங்களிலே நோயாளிகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க आपके हाथ में जवान दिए गए हैं கரங்களிலே வாலிபர்களை கொடுத்திருக்கிறார்கள் சாய டிபிசி में हो या जेननेक्स्ट में हो या डबोरा बाइबल स्कूल में हो टीबीसी आयरकटम जेननेक्स्ट आयरकटम डबोरा बाइबल स्कूल आयरकटम या हमारा हैप्पी होम हो या अन्य होम हो नमडे हैप्पी होम आयरकटम पिर होम आयरकटम प्रभु ने आपके हाथ में भरोसा रख के दिया है தேவனுடைய கரத்திலே நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிறார் वे क्या होंगे शायद आपको मालूम नहीं होगा அவர்கள் என்னவா மாறுவாங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் परंतु तैयार कीजिए ஆனால் ஆயத்தப்படுத்துங்க तैयार कीजिए ஆயத்தப்படுத்துங்க ஏ மத் सोचिएगा இப்படி நினைக்காதீங்க टीचर लोग कभी कभी सोचते हैं टीचर नहीं प्रिंसिपल से जाके लड़ाई करते हैं ए, प्रिंसिपल संड पड़वा ऐसे रद्दी बच्चों को हमको दिए हैं मुट्टाल पिछले कुछ आता पोता नहीं है मुट्ठाला ऐसा क्लास में मुझे डाले हैं अपनी पट्टा क्लास कोई पैंट में टट्टी कर देता फ्राक में टट्टी कर देता है फ्राक लिए पैंट लिए आप तुरंत आया जी बुलाइए उन्होंने आया जी आया वो कूपड़े मैं टीचर हूँ ना टीचर या मैं यूनिफॉर्म पहन के आई हूं ना यूनिफॉर्म वाला पोर्टेट स्कूल के अंदर करे ये टट्टा करता था ठीक है एक दिन टट्टा किया मैंने बुला के दुलवा दिया लेकिन अब ये रोज करता क्या करेंगे நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுடைய பியூனாக இருந்தேன் ரூபா ரூபா வஹம் பிரதி ரூபா கா அங்க இருந்தாங்க டீச்சரா வஹம் அனுஜ் அனுஜ் பாண்டே करके एक लड़का था அங்க அனுஜ் அனுஜ் பாண்டே என்ற சிறு பையன் இருந்தான் காத்தா தா तीन आदमी का खाना एक साथ खाता था क्योंकि பாண்டே लोग हैं சாப்டா மூணு நாள் சாப்பிட கூடிய சாப்பாட ஒரே நேரத்துல சாப்பிடுவான் जब लोड होगा तो अनलोड होगा ही அவன் लोड ஆக்கிட்டா சொன்னா अनलोड ஆயிட்டானானு இஸ்லே ரோட் டட்டி கர देता था ஆவேனால தினந்தோறும் பாண்டல இருந்து போடுவான் ரூபா தேதி उनको दो के गो फोर्थ का पैंट लगा के उसका देते थे लेकिन अभी सुप्रीम कोर्ट में वो एक वकील बना गो फोर्थ உடைய பேண்ட் எடுத்து கொண்டு ரூபாக்கு அவனுக்கு கொடுத்து வைப்பாங்க இப்போ सुप्रीम कोर्टல ஒரு பெரிய போஸ்ட்ல வந்திருக்கான் ஏ ஊஞ்சா தாலி பஜாயே கரங்களை தட்டலாமா याद रखिए नल्ला नलेबल भइएंगे उसी दिन जब वो जवान थी அந்த நாள்ல ரூபாக்கா வாலிபன் ஆயிருந்தார்கள் அனுஜ் பாண்டே के टट्टी दोई அனுஜ் பாண்டேனுடைய அந்த அசிங்கத்தை அவர்கள் கழுவினார்கள் இஸ்லே ரூபா दीदी के टट्टी बहुतல தோத்தே हैं अभी ஆகையனால இன்றைக்கு ரூபாக்காவுடைய காரியங்களை अनेகர் கழுவுகிறார்கள் எஸ் உண்மைதான் क्योंकि वो टॉयलेट नहीं जा पाती है இன்றைக்கு டாய்லெட்டுக்கு அவளுக்கு போக முடியாது उसका பாம்பர்ஸ் लगाना पड़ता है அவளுக்கு பாம்பர்ஸ் போட வேண்டி இருக்கும் उसको खोलने के लिए दूसरा लड़के आते हैं அதை திறப்பதற்கு அவிழ்ப்பதற்கு இன்னொருத்தர் வருவார் தோத்தே हैं கழுவார்கள் इसलिए मैं एक वचन का नया सिखा हूं ஆகையனால ஒரு வசனத்தை புதுசா கற்றுக்கொண்டிருக்கேனா दिया करो तो दिया जाएगा கொடுங்கள் கொடுக்கப்படும் சரதா मैं आपको बतलाऊंगा நான் உங்களுக்கு சொல்லுவேன் கரங்களை பிடித்து சொல்லுங்கள் नया वचन सीखना புதிய வசனத்தை கற்றுக்கொள் दिया करो दिया जाएगा கொடுங்கள் கொடுக்கப்படும் दुआ करो दुआ जाएगा கழுவுங்கள் கழுவப்படும்
Hello. इन हाथों ने मैंने ये कलर मैं ये जन्नक्स के लोगों को और टीबीस के लोगों को पढ़ाया. इन हाथों ने किंग्सली नाम करके ये एक जवान जो रोहतास पहाड़ में सेवा करते थे वो नींद में ही टट्टा कर देता था. हमारे पास लड़की लोग थे इसलिए मुझे दोना पड़ा. दोते थे क्या मैं कम हो गया. इधे करंगली नाले जन्नक्स को ना टीबीस के लोग कत्ते कुड़ते कुंडर करने अंगे ना रोहतास मल्ले रुक मर्दे किंग्सली ने चले उर सगोदरन आवन में पड़ी कार्य असिंग इंद मर्दे इधे करते नाले पेणल यार सुत करवे सुत क्या होता आज बहरेन में है. இன்றைக்கு பஹ்ரைன்ல கல் கனடா में है. நாளைக்கு கனடாவுல फिर ஆஸ்திரேலியா जाते हैं. திரும்ப ஆஸ்திரேலியாக்கு போயிரீங்க. फिर நியூசிலாந்து जाते हैं. திரும்ப நியூசிலாந்துக்கு போறீங்க. பகல் வலக்கு हाथ पकड़ बोले. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. दूसरों का टट्टा टट्टी दोगे तुमको परमेश्वर दुनिया घुमाएगा. பிறருடைய அசிங்கத்தை கழுவி தொடச்சி போட்டேன்னு சொன்னா தேவன் உன்னை உலகத்தை சுத்த வைப்பார். लेकिन हमारे कुछ लोग हैं टट्टी करा देते हैं. ஆனா நமக்கு செட்டவங்க இருக்காங்க. பேர் இன்னொருத்தனை மற்றவங்களை அசிங்க பண்ண போட்டு வச்சிருவாங்க. ஆமா அவங்க இவங்க பேசுறதுல அங்க கலக்கி வயிறு கலக்கி எல்லாம் போயிடும். ஹலோ हम जिंदे हैं इसको खाने के लिए मुझे शर्म नहीं लगता. நாம் இருக்கிறோம் செய்த காரியங்கள் அதை சொல்வதில் நான் வெட்கப்படுவதில்லை. இससे हमको मेडल नहीं चाहिए. எனக்கு இதனால மெடல் ഒന്നും வேண்டாம். इसके लिए मेजाली एक एक रूप बना के यहां पूजा करने के लिए आवश्यकता नहीं. இதற்கார் பெரிய உருவத்தை செய்து பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. आप पूछेंगे किससे सीखे हैं. நீங்கள் கேக்கல கே யாட்ட கற்றுக்கொண்டீங்க. நான் பவுலுஸ் से सीखा. நான் பவுலட்ட கற்றுக்கொண்டேன். நான் பவுலுஸ் से सीखा. பவுலட்ட கற்றுக்கொண்டேன். वो खुद अपने बारे में कहता है. அவன் தன்னை குறித்து என்ன சொல்றான். मैं सबलो पोंच के फेंकने का टॉयलेट पेपर बना. நான் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலானே. வசனத்தை படியேகா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? பகலா கொரிந்தியோ 1 கொரிந்தியர் वहां पर खुद वो लिखता है. அங்கே அவனே எழுதுகிறான். मेरा हाल क्या है. என்னுடைய நிலைமை என்ன. मैं प्रेरित रहा. நான் அப்போஸ்தலா இருக்கின்றேன். मैं प्रेरितों के लिए पगले स्थान दिया गया है. அப்போஸ்தலருக்காக முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन मेरा हालत क्या है. ஆண்டவரே என் நிலைமை என்ன. 4 அதியாயம் 4வது அதிகாரம் பகலா கொரிந்தியோ 4 அதியாயம் 1 கொரிந்தியர் 4 1 Corinthians 4 chapter 13 1 Corinthians 4 அதிகாரம் 13 वे बदनाम करते हैं हम विनती करते हैं. हम आज तक जगत के खूले और सब वस्तुओं की कुर्चन की नाई तहरे हैं. தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம். இது அங்கிரேஜி में படுங்க. இது ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். 13th வெர்ஸ் க தேக்கியே. 13 வசன கோ பார் வசனத்தை பாருங்கள். இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் டாலியே. यहां पर पौलुस खुद कहता है. இங்கே பவுலே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் ஆங்கிலத்திலே. தமிழ் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். தமிழ் மிகவும் அருமையா இருக்கிறது. சப் கோய் போஞ்ச் கே டாய்லெட் கி பேப்பர் ஜேசா பனா देते हैं. எல்லாரும் துடைத்து டாய்லெட் பேப்பரை போல என்ன மாத்திறாங்க. 13 1 கொரிந்தியன் 13 பேட்டா 4 கா 13 பீயிங் டிஃபேம்ட் வி இன்ட்ரீட் வி ஆர் மேட் அஸ் தி ஃபில்த் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் தி ஆஃப்ஸ்கோரிங் ஆஃப் ஆல் திங்ஸ் அன்டு திஸ் டே. दूसरा ट्रांसलेशन डालिएगा. தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். We are made as a filth of the world. இது எனக்காக filth of the world. आपके समझ के लिए मैं कह रहा हूं. உங்கள் புரிந்து கொள்ளும்படியா நான் சொல்கிறேன். हम सब के लिए. நாம் எல்லாருக்காகவும். Listen. கேளுங்கள். हम सब के लिए. எல்லாருக்காகவும். वे पोच के फेंकने लायक टॉयलेट पेपर बने हैं करके पौलुस लिखता है. पौल எழுதுகிறார் துடைத்து போடப்படுகிற டாய்லெட் பேப்பராய் மாறி போறோம். If you want to make others useful. अगर आप चाहते हैं किसी और को कामयाब बनाने के लिए. जैसा मैंने कहा था. நான் சொன்னது போல एडमिनिस्ट्रेटर्स को तैयार कर रहा है. एडमिनिस्ट्रेटर्स ஆயத்தப்படுத்துகிறான். ரைட்டர்ஸ் को तैयार कर रहा है. எழுத்தாளர்களை ஆயத்தப்படுத்துகிறான். हां उम्मीद नहीं है. எதிர்பார்ப்பை அன்பிக்கை இல்லை. உங்க தயார் கர்றாக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறான். உஸ் ஜுண்டு மே ஏக் ஹை ஜிஸ்கா நாம் திமோத்தேயுஸ். அந்த கூட்டத்தில் ஒருவனுடைய பெயர் தான் திமோத்தேயு. ஓ திமோத்தேயுஸ் க்கு லிக்கினே க்கு சமய திமோத்தேயுக்கு எழுதும்போது ஓ பகலாதியாய் பகலா திமோத்தேயுஸ் பகலாதியாய் கா
फिर से खोलिएगा वंद तिमोथी ஒன்றாம் அதிகாரத்தை திரும்ப தரவுங்கள் 18 பத்மெ கே லிக்தா ஹை 18 ஆம் வசனத்துல என்ன எழுதுகிறான் மை சாரி பாத்தோங்க காணிகளே சமய நஹி எல்லாவற்றையும் சொல்ல நேரம் போதாது எனக்கு மை ஃபீர் காணிகளே சாதாம் பவுலுஸ்க்கு யாத்ரா கரனா தா இஸ்லியே ஒரு ராத் பர் பைட் கே பெலோங்க பிரச்சார் கியா ஆர் உஸ்மே ஏக் லட்கா ஜவான் சோ கே மர் பி கியா तो भी प्रचार किया इसलिए आप लोग सो के गिरने समय तक मैं प्रचार करूंगा आज पावल के प्रयाण मन्ने वेंटर दे आगे नला ये रब मुड़ो तुम प्रसंग मन्ने की टेरना आवं प्रसंग मन्ने बुद्ध बाली बनो उरन कीला उरन द मरित बना है कंडार गई ये न दान न दाल से नानु म पढ़िए ताने रखने पड़े निगल ये न दान सिंचाले जना प्रसंग मन्ने दिखों डेर पे इस वचन को तुरंत ध्यान से देखिए इन वचन ते को जो पारेंगे हे पुत्र तिमोथियस तुम्हारे ऊपर भविष्यवाणियां हुई कुमार लागे तीमोते हुए उन्हें कुरित मुन मुंडाने दीर्घ दर्शन लिन पड़िए इसलिए I give you command आज्ञा सोमता हूँ इन्द कठले ये उनको उपभिक्रे Sometime we think भविष्यदानी आएगा हमारे लिए तसली मिलेगा सर नेहरम योशिक्रोम दीर्घ दर्शन में नक बंदा आरुदलार कुमे We look forward हम उसी के ताक में रहते हैं ऐसे ही भविष्यवाणी के चक्कर में रहते हैं अंदर दीर्घ दर्शन के लिए नोखम आयर करो कहिए तुम्हें पहुंच नहीं बनाऊंगा सिर बनाऊंगा तमाम हमको तो डिपार्टमेंट हेड होना ही है क्योंकि भविष्यवाणी हो चुका करके हम दूसरों को लड्डू भी खिला देंगे वाला कमल तलिया कुमार डे अपा इन्हें डिपार्टमेंट हेड आक போறாங்க எல்லாருக்கும் हेड ஆக முன்னாடியே லட்டு கொண்டு கொடுத்து சாப்பாடு போட்டு ஆர்டர் நிக்கலனே கே பல லட்டு பாண்டலங்க ஆர்டரே வரல அதுக்கு முன்னாடியே ஸ்வீட் கொடுத்தாச்சு அரே क्यों லட்டு கிளாதே ஏப்பா ஏப்பா ஸ்வீட் கொடுக்கற இப்போ டஹர் கே देखो ना यार ஏப்பா நீ இருந்து பாரு பவிஷதானி हो चुका है எனக்கு தீர்க்கதரிசனம் உரைக்காயிருச்சு लेकिन यहां பவிஷதானி क्या हुई है ஆனா இங்க என்ன தீர்க்கதரிசனம் கான் கோல் கே सुनना சபிகளை திறந்து கேளுங்களையா अच्छे लड़ाई लड़ने के लिए நல்ல போராட்டம் பண்ணும்படி मैं तुम्हें सलाह देता हूं நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் what kind of prophecy he was getting ये किस प्रकार का भविष्यवाणी उसे मिला ready for a fight ए संघर्ष के लिए तैयार रहो ready for a fight संघर्ष झगड़ा के लिए तैयार रहो किस बात के लिए तुम्हें संघर्ष करना है எந்த காரியத்துக்காக போராட்டம் ஐயா किसको देखोगे मारने के लिए யாரை பார்த்து அடி போடுறதுக்கா no இல்லை Listen sir सुनिए तुरंत लिखता है उधर எழுதுகிறார் அவர் 19 ஆம் பத் கோ படியேகா 19 ஆம் வசனத்திலே उसको एक साथ कहता है அவர் சொல்லுகிறான் அதோடு இணைத்து विश्वास और उस अच्छे विवेक को थामे रखने में तुम्हें लड़ना होगा இன்னல் மனசாட்சியை நீ தக்க வைக்கும்படியாய் அதை காத்து கொள்ளும்படியாய் நீ போராட வேண்டும் you need to fight to keep your faith as well as good conscience तुम्हें संघर्ष करना होगा तुम्हें ऐसे लड़ना होगा ताकि तुम्हारा विश्वास और अच्छे विवेक को बनाए रखे भाई बहन सगोदर सगोदरी आप ये कह सकते हैं मेरे पास बहुत जबरदस्त विश्वास है नहीं इप्पो சொல்லலா என்னடத்துல பெரிய வலுவான விசுவாசம் உண்டு शायद उसको आप थामे भी रहते होंगे ஒருவேளை அதை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம் परंतु अनन अच्छे विवेक को थामे रहना आसान नहीं है நல்ல விவேகத்தை மனசாட்சியை தக்க வைப்பது எளிதல்ல अपना दिल में हाथ रख के पूछिए उड़े उल्लतिन मेले करते वेत के लिए पूछिए इर्दे तिन मेले मेरा विवेक कैसा है ये नुड़े मनसार्ची अपड़ी रखे मैं आपको थोड़ा एक गुप्त बात को सिखाऊं उर रगसे मान कारी ते उंगल के नाल सोल्ला पोरे हमारा विवेक परिवर्त बदलने का चक्कर में रहता है நம்முடைய மனசாட்சி மாறுகிற இடத்திலேயே தான் இருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்லலாம் உதாரணம் சொல்லட்டுமா मैं जब छोटा था ना சின்ன பையனா இருந்தபோது मेरे घर के सामने एक और लड़की उतनी ही थी என்னுடைய வீட்டுக்கு முன்னால அவ்வளவுதான் என் வயசுல ஒரு ஒரு பொம்பள புள்ள இருந்தா அவர் आपको तो मालूम है உங்களுக்கு தெரியும் लड़का लड़की को चिढ़ाते हैं பையன் பெண்ணிலே வந்து இப்படி ஒத்திண்டி சீண்டி பாப்பாங்க அவர் उस लड़की को चिढ़ाने के लिए मैंने एक काम का काम करता था मालूम है அந்த பெண்ணை சீண்டுவதற்காக நான் செய்த வேலை தெரியுமா आपको मालूम मैं कर रहा हूं तो आपके जैसा मैं नहीं कहता आई लव यू क्या वो नहीं नहीं किया आई लव यू ಅಂತ சொல்லி அந்த வேலையில நான் பார்க்கல उसके चिढ़ाने के लिए क्या करते थे मालूम है நான் அவளை கொஞ்சம் சீண்டி பாக்க செய்த காரியம் என்ன தெரியுமா वो लड़की किसी वक्त में ஏதோ ஒரு காலக்கட்டத்துல அந்த பெண் இருக்காளே முருகி அண்டே தேதேவே देखते रह गई அவள் கோழி முட்டை விடுறத பாத்துக்கிட்டே இருந்துட்டான் जब छोटी थी சின்ன பிள்ளையா இருந்தா முருகி அண்டா தேத்தி தி கோழி முட்டை இடுது ஏ லடிக்கி இஸ்க தேக்கே ரஹி இந்த பெண்ணு அந்த பொம்பள புள்ள அதே பாத்துட்டே இருந்துட்டான் उसका दिमाग खराब हो गया அவ மனசு கெட்டு போச்சு घर में आई வீட்டுக்கு வந்தாள் மா வஹ அண்டா கிளா ரஹி ஹே
அங்கு தாய் முட்டையை இவளுக்கு சாப்பிட கொடுக்கிறாள் அல்லது ஊட்டுகிறாள் சி मैं तो देख ली कहाँ से अंडा आती है ना तो पात्र टें तो मुट्ठा यंगर ने बंद दिन चले मैं नहीं खाऊंगी मम्मी मैं नहीं ना साप्रा माटे अम्मा उसकी मम्मी जबरदस्ती नहीं की अम्मा उन्नु वरपुर तले लेकिन उसके बाद आधा के पिन पर रंदा दिन है उसका दिमाग इतना खराब हो गया अब मानस अवला वाई खट पड़ी कोई उसके चिड़ाने के लिए अंडा कहेंगे ना उल्टी कर लेगी यारावद सीढ़ी पाक मुठन चाले वांदी एटवा मुझसे दो क्लास नीचे थी எனக்கு ரெண்டு வயது அல்லது ரெண்டு கிளாஸ்க்கு கீழே படிச்சிட்டு இருந்தா கபி கபி ஸ்கூல் மே முலாகாத் கர்த்தே தே சில நேரத்துல ஸ்கூல்ல சந்திப்போம் एकदम யூனிஃபார்ம் பான் கே एकदम சப் வாட்டர் பாட்டில் லேக்கே जाएगी எல்லா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டலாம் ஸ்கூல் போவா நான் अपने दोस्त का हाथ पकड़ के उसके कान में सुनाई लाइक अंडा ना அவ கால் செவில கேக்கும்படி நண்பனை பிடி காதை பிடிச்சு முட்டே அப்படி சொல்லுவேன் பூரா யூனிஃபார்மே உல்டி கரலேகி கரல உட்டேகி நமக்கு இஸ்மே மஜா ஆதா தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுல ரொம்ப கேலி கிண்டலா நாங்க இருப்போம் அவ அப்படியே வாந்தி எல்லாம் எடுத்து டிரஸ்ஸோட வீட்டுக்கு வருவா लेकिन कोई हमारे बच्चे हैं हमारे हाथ में அட कोई நமக்கு வளாகத்துல கேம்பஸ்ல பிள்ளைங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க மம்மிக்கு பரிசான் கர்த்தேன் அம்மாவ போட்டு தொந்தரவு பண்ணுவாங்க கேவல் தோ அண்டா கேங்கலாத ஏக் டஜன் லாவோ நா ரெண்டு அண்டா ஏ சாப்பாடு குடுக்குறீங்க ஒரு டஜன் கோ வாங்கிட்டு வாங்களே ஆ ஏக் டஜன் நை ஆ தாத்தி கபி காட் கே கிளாயேகா கா கே சுப்சாப் ரஹ ஜாயேகா நீங்க ஒரு ரெண்டு ஒரு டஜன் என்ன ஒரு யானையே வெட்டி குட் சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டு அமைதியா இருந்துருவாங்க ஏக் பச்சே கா விவேக் அண்டா சப்து सुनने से खराब होके उल्टी करा देती ஒரு மனிதனுடைய மனசாட்சியை பாருங்க ஒரு பிள்ளை முட்டன் கேட்ட உடனே முழுவதும் ஆந்தி एक तरफ का और बच्चा है இன்னொரு புற இன்னொரு பிள்ளை இருக்குது हाथी कभी खिलाएगा आराम से खाके बैठेगा யானே வெட்டி போட்டு சாப்பாடு போட்டாலும் நல்லா சாப்பிட்டு தின்னுட்டு இருப்பா इसलिए हमारा विवेक जो है ஆகல நம்மளுடைய மனசாட்சி இருக்குது वातावरण के ऊपर निर्भर है சூழ்நிலையை சார்ந்தது பகல் வலக்க हाथ பகல் போலி பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க आपका विवेक உங்களுடைய மனசாட்சி जिस जगह में आप हैं எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ उसी के अनुसार परिवर्तित हो जाती है आदर அடிப்படையில் மாற்றம் கொண்டே இருக்கும் इसलिए किसी को कुछ पसंद है किसी को कुछ पसंद नहीं ஆகையனால ஒருவருக்கு அது பிடிக்கும் இன்னொருவருக்கு அது பிடிக்காது इसका अनेक बातों में देखते हैं இதல अनेक விஷயங்கள நான் பார்த்து வருகிறோம் लेकिन यहां பவுலஸ் खाने का मतलब क्या है ஆனால் இங்கே பவுல் சொல்ல வருகிறது நோக்கம் என்ன जब हम प्रभु यीशु मसीह को ग्रहण करते हैं நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற போது जब हम बपतिस्मा लेते हैं அதாவது ஞானஸ்நானம் பெறுகிற போது हमारे यहां एक बात होती है நம்மிடத்திலே ஒரு காரியம் நடக்கிறது பகலா பத்ரஸ் ஒன்று பேதுரு தீசரா அத்தியாயம் மூன்றாம் அதிகாரம் பகலா பத்ரஸ் தீசரா அத்தியாயம் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரத்திலே वहां पर 21 पद में क्या लिखा देखिए 21வது வசனத்திலே என்ன எழுதி இருக்குது பாருங்க 1 பீட்டர் 3rd chapter verse 21 ஒன்று பேதுரு 3:21 मुझे पढ़ने दीजिए और उसी पानी का दृष्टांत भी अर्थात बपतिस्मा यीशु मसीह के जी उठने के द्वारा अब तुम्हें बचाता है उससे शरीर की मैल के दूर करने का अर्थ नहीं है परंतु शुद्ध विवेक से परमेश्वर के वश में हो जाने का अर्थ है அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது प्रभु के नाम की स्तुति महिमा होए ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இஸ் ஃபார் ஃபார் பெட்டர் ஹிந்தி மொழிபெயர்ப்பு மிக கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது ஹிந்தி மே பட் ராம் பாபு சாப் उसी को अनुवाद करेंगे நான் ஹிந்தியில வாசிக்க மொழிபெயர்ப்பு செய்யப்படும் ஆப் तुम्हें बचाता है उससे शरीर के मैल को दूर करने का अर्थ नहीं है परंतु शुद्ध विवेक से परमेश्वर के वश में हो जाने का अर्थ है அது என்னை ரட்சிக்கிறது அதனாலே சரீரத்தினுடைய அழுக்கை தூரப்படுத்துறதுனால அர்த்தம் அல்ல என்னுடைய சுத்தமான மனசாட்சியினாலே தேவனண்டையிலே வம்சத்திலே இருக்கக்கூடிய காரியம் உண்டாயிருக்கிறது தேவனுடைய வசத்திலே உண்டாயிருக்கிறது நன்றாய் கவனியுங்க அகர் ஆப் பப்திஸ்மா லியே ஹே நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களா இஸ் மேஜ் பர் ஆனே கே லிய ஆப் ஹக்கதார் ஹே இந்த மேஜையில வருவதற்கு நீங்கள் உரிமையாளர்கள் லேக்கின் ஆனே கே பலம்ல ஜான்ஸ்தே ஹே வரமுன்பதாக சோதித்தறிகிறோம்
प्रभु प्रभु का वचन में लिखा है देव वसनத்துல எழுதி இருக்கிறது प्रभु भोज में भाग लेने वाला अपने को जांचे தேவனுடைய பந்தியிலே வருகிறவன் தன்னை சோதித்தறியவன் किस बात को जांचना है எந்த காரியத்தை சோதித்தறிய வேண்டும் क्या मैं परमेश्वर के वश में हूं நான் தேவனுடைய வசத்தில் இருக்கிறேனா क्या मैं शुद्ध विवेक रख நான் சுத்த மனசாட்சி உடையவனாய் இருக்கேனா? ஜான்ஸ் सुनिए. நன்றாய் கவனியுங்கள். कुछ लोग इसको कहने में चुक जाते हैं. சிலர் இதை சொல்லுவதிலே சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். पति पत्नी के बीच में लड़ाई. புருஷன் மனைவிக்கு இடையிலே சண்டை. பாய் பாய் में लड़ाई. சகோதர சகோதரிட்ட சண்டை. டிபார்ட்மென்ட் ஹெட் और नीचे वालों से में लड़ाई. டிபார்ட்மென்ட் ஹெட் கீழே இருக்கிறவங்க சண்டை. बच्चे बच्चे में लड़ाई. பிள்ளை பிள்ளைக்கு சண்டை. उससे क्या होता है? அதுல நடக்கிறது என்ன? आपका शुद्ध विवेक உங்களுடைய சுத்த மனசாட்சி தாகிக்கலாதா அது கரை உள்ளதாகிறது லிசன் சார் நன்றாய் கவனியுங்க வாட்டவர் மே பீ தி ரீசன் कुछ भी कारण क्यों ना हो मैं फिर कहने के लिए चाहता हूं திரும்ப சொல்ல விரும்புகிறேன் परिवार का हो குடும்பமா இருக்கலாம் டிபார்ட்மென்ட் का हो டிபார்ட்மென்ட்ல இருக்கலாம் யா கேம்பஸ் का हो கேம்பஸ்ல உள்ளதா இருக்கலாம் யா ரிலேஷன்ஷிப் का हो அல்லது உறவில இருக்கலாம் जब आपका विवेक में चोट लगता है உங்களுடைய மனசாட்சியில ஒரு அடிபடும்போது आपकी तरीका के चलते உங்களுடைய வளக்க உங்களுடைய நடக்கையினாலே आपके विचार के चलते உங்களுடைய எண்ணத்தினாலே இருக்கலாம் சுத்த விவேக் को खोके साधारण विवेक में चले जाते हैं சுத்தமான மனசாட்சி இழந்து சாதாரண மனசாட்சி உடையவர்களாய் மாறுகிறீர்கள் मैंने आपको बतलाया உங்களுக்கு நான் சொன்னேன் मणिपुर में मणिपुरல लड़कियों को दूसरे की पत्नी को नंगा करने में उनका विवेक काम नहीं किया பிறருடையे மனைவியे அவர்களை நிர்வாணமாக்குவதற்கு அல்லது பிற பிள்ளைகளை நிர்வாணமாக்குவதற்கு மனசாட்சி வேலை செய்யல भूल गया है மறந்துச்சு ஓ एक मां का बेटा है ஏ தாயினுடைய மகன் भूल गया है மறந்துட்டான் उसकी शादी भी एक लड़की से होती है அவருடைய திருமணமும் ஒரு பெண்ணோடு நடக்கிறது भूल जाता है மறந்துட்டாவே उसकी बहन है அவருடைய சகோதரி और दुस्तान के विचार से आप कौन जात पूछ लीजिए கேளுங்க பக்கத்துல உங்க பார்த்து இந்தியாவின் வழக்கத்தின்படி நீங்கள் எந்த ஜாதியில இருந்து வந்திருக்கீங்க कितने लोग पावन जात है इतने बेर अंदर परसुत जाति कितने लोग इतने बेर लेकिन मेरा बाइबल बतलाती है ज्ञानारण वेदम சொல்கிறது जिस जिसका शुद्ध विवेक है वही पावन है विश्वास करने वाला एक जोरदार हालेलुया बोले शुद्ध मनसाक्षि उड़ेवने परसुत जाति ए मैं मूत पीने से मैं पवित्र नहीं बना मैं यीशु के लहू से धोए जाने से पवित्र बना மூத்திரம் குடிப்பதனாலே பரிசுத்தமானன் மாறுதல்ல இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டதனாலே பரிசுத்தமாகிறேன் யாத ரக்கியே நினைவில் வையுங்கள் आप एक खराब संसार में हैं நீங்கள் ஒரு மோசமான உலகத்துல இருக்கீங்க आपके परिवार में ये बातें होती होंगी உங்க குடும்பத்துக்குள்ள இந்த காரிய நடக்கலாம் पत्नी के साथ चलेगा दुकान जाएगा மனைவிய கூட்டிட்டு ஒண்ணாதா கடைக்கு போவாயே மனுஷன் टिकट लेके रेल में एक ही साथ चलेगा टिकट வாங்கிட்டு ட்ரெயின் லே அங்க ஒரே ஆள ஒன்னு போல தான் போவான் कहीं जाने से अच्छा साड़ी पहन के आना क्योंकि मेरी पत्नी करके लोगों को मालूम होना चाहिए करके गहना लगा देगा சொல்வா அப்படியே நல்ல ஆபரணங்களை போட்டு வா நல்ல Dress சாரியை உடுத்துட்டு வா எங்க போனாலும் ஏன் மனைவி மனைவின்னு சொல்லி மனக்கள் ஜனங்கள நல்லா பார்க்கணுமே लेकिन जब तनका आएगा बोलेगा ये मेरा पैसा है पत्नी तुम्हारी पैसा तुम्हारे पास मेरे पास ஆனா சம்பளம் வந்து வரும்பொழுது அவனுக்கு சம்பளம் வரும்பொழுது அவன் சம்பளத்தை பாக்கெட்ல வச்சிட்டே வாங்க காசு வாண்டா இருக்கட்டும் அரே ஏன் காசப்பா அரே பேகூஃப் ஏ முட்டாள் பத்னி चाहिए तुम्हारा इज्जत का बढ़ाने के लिए மனைவி चाहिए உன்னுடைய மனைவி வேண்டும் உடைய கணத்தை கூட்ட பைசா चाहिए तुम्हारा பாக்கெட் भरने के लिए ஆனா பணம் வேணும் உன்னுடைய பாக்கெட்ட நிரப்ப इसका विवेक कैसा है இவனுடைய மனசாட்சி எப்படி இருக்குது பப்திஸ்மா लेने के समय अशुद्ध विवेक में आया था परमेश्वर के साथ बस में होने के लिए वाचा बांधा था शुद्ध मनसाक्षी पेट्टी देव वसनத்துல வந்த வந்தான் लेकिन जीवन का विचार नहीं परिवर्तन हुआ इसलिए अभी छेद हो गया है शुद्ध विवेक छेद हो गया है ஆனால் என்னமோ மாற்றப்படவில்லை ஆகையினாலே சுத்த மனசாட்சி ஓட்டைகளும் டேமேஜும் ஆயிருக்கிறது லிசன் கேளுங்கள் जब आपका विवेक में छेद हो जाता है உங்களுடைய மனசாட்சியிலே துளை விழும் பொழுது நேரா பைபிள் बतलाती है வேதம் சொல்லுகிறது 19வது பத் में பகலா தீமோத்தேயு का பகலா அத்தியாய का 19வது பத் में 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19வது வசனத்திலே क्या लिखा है என்ன எழுதி இருக்கிறது विश्वास और इस अच्छे विवेक को थामे रह जिसे दूर करने के कारण
कितनो ने विश्वास रूपी जहाज को डुबा दिया இந்த நலமாட்சி மனமனசாட்சி சில தள்ளி விட்டு விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள் मैं दो बात को यहां पर दिखाने के लिए चाहता हूं இங்க ரெண்டு காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன் मैं मुझे याद रखिएगा நல்லா நினைவில் வையுங்கள் मैं बाबू साहब के ऊपर बहुत विश्वास करता हूं நான் बाबू सर மேலே நல்ல விசுவாசம் வைத்திருக்கிறேன் मान लीजिए मुझे हिंदी नहीं आती வைத்து கொள்ளுங்கள் இப்படி எனக்கு ஹிந்தி தெரியாது என்று मैं अंग्रेजी केवल जानता हूं எனக்கு ஆங்கிலம் மட்டும் தான் தெரியும் और बाबू साहब का मैंने कहा कि आप ट्रांसलेट कीजिए एक अंग्रेजी आया है उसका ट्रांसलेट कीजिए நான் बाबू साहब கிட்ட சொன்னேன் ஒரு ஆங்கிலர் வந்திருக்கிறார் ஆகையால நீங்கள் மொழிபெயர்ங்கள் என்று சொல்லி சொன்னேன் क्योंकि मैं इनके ऊपर भरोसा रखता हूं நான் இவரை நம்பி இருக்கிறதுனால சொன்னேன் इनका अंग्रेजी आती है இவருக்கு ஆங்கிலம் தெரியும் ये सही अनुवाद करेंगे இவர் சரியா மொழிபெயர்ப்பார் लेकिन वो आदमी கிட்ட ஹிந்தி மாலுமே நை அந்த மனுஷருக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது वो जबरदस्त प्रचार करता है अंग्रेजी में அவர் வலுவான பிரசங்கம் ஆங்கிலத்தில் பண்ணுவார் अगर ये अपने प्रचार कर रहेंगे तो क्या होगा இவர் தான் சொந்த வார்த்தை எடுத்து விட்டு பிரசங்கம் பண்ணிட்டார்னு சொன்னா என்ன ஆயிரும் वो कहता है அவர் சொல்றார் मैं एक पत्नी चार बच्चों को रखा हूं நான் ஒரு மனைவி நான்கு பிள்ளைகளை வைத்திருக்கிறேன் और ये ட்ரான்ஸ்லேட் करते हैं क्योंकि ठीक से सुनाई नहीं पड़ा இவருக்கு சரியா கேட்கல ஆகையனால இவர் மொழி பெயர்க்கிறார் अनुवाद करने समय कहता मैं चार पत्नी एक बच्चा को रखा हूं அவர் சொல்றார் நான்கு மனைவி உடையவன் ஒரு பிள்ளையை வைத்திருக்கிறேன் என்று क्या होगा என்ன ஆயிரும் मेरा भरोसा टूट गया ஏன் நம்பிக்கை உடைஞ்சு போச்சுங்க कौन छेद किया मेरा विश्वास पर ये விசுவாசத்தல தொலைய விட்டது யார் कौन यार காயப்படுத்துறா कौन यार பக்கத்துல வாலக हाथ पकड़ बोले பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க आपके सुनने वाले உங்கள கேக்குறவங்க अन्य लोगों के ऊपर भरोसा मंद हो जाता है या भरोसा को तोड़ देते हैं பிறர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களா அல்லது நம்பிக்கை உடைச்சு போடுறவங்களா மாலமே ஏய் தெரியுமா பாபுசா பாபுசா दोनों में कुछ चलता है किसी के मत बताइएगा क्या चल रहा है केवल प्रार्थना के लिए मैं कह रहा हूं इतना आत्मिक बन जाएंगे लेकिन डाल देंगे இவ்வளவு ஆவிக்குரியான இருப்பா انا காதல கொண்டு இப்படி நொளச்சி வச்சிருவான் பகல் வலக ஹாத் பக்கல போல பக்கல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க दूसरे का नाव को छेद क्यों करते हो வீரருடைய கப்பலை ஏ சேதப்படுத்துறப்பா பவுலுக்கு பத்தா चल गया பவுலுக்கு நல்லா தெரிய வந்துட்டு एक सिकंदर है एक अलेक्जेंडर और अलेक्जेंडर इकरा और यमिनिस है यमिनिस इकरा ये दोनों दूसरों को छेद करने में बहुत माहिर है इन ரெண்டு பேரும் பெரிய பெரர் மேல துளையிடுறதுல தேர்ச்சி பெற்றவங்க तो पौलुस को गुस्सा आया पौलुக்கு கோபம் வந்தது क्योंकि लीडर है ஏனா அவன் லீடர் ஆயிடுச்சு वो तिमोथियस का तैयार कर रहा था तिमोथियस பண்ணி கொண்டிருந்தான் கலிசியா का तैयार कर रहा था சபையை உருவாக்கி கொண்டிருந்தான் டீம் को तैयार कर रहा था டீம் உருவாக்கி கொண்டிருந்தான் लेकिन ये सिकंदर दोनों को मैं किसके हाथ में सौंपूंगा हेलो बगल वाला से आंख में आंख लगा के पूछे पकड़े तुम दूसरों के विश्वास का छेद करते रहो नी पिररुडे विश्वास तोळैट्टु कोंडीर जेम्स के ऊपर जेम्स के मेले पास्टर सुरेश के ऊपर पास्टर सुरेश के मेले क्वायर डायरेक्टर नोबल भैया के ऊपर क्वायर डायरेक्टर नोबल भैया के ऊपर प्रिंसिपल के ऊपर प्रिंसिपल के मेले मेडिकल सुपरिटेंडेंट के ऊपर मेडिकल सुपरिटेंडेंट के मेले कुछ कुछ कहे के उनका विश्वास को डुबा दो ताकि ये लोग उनके ऊपर विश्वास से नहीं रह सके और तुमको आखिरी ट्रीटमेंट यही है किसके हाथ में सौंपना கடைசி ட்ரீட்மென்ட் உனக்கு என்ன தெரியுமா बोले किसके हाथ में आप यार करतले நீ ஒப்புக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹலோ सबके चेहरा में आधा किलो कड़वा तेल निकल रहा எல்லார முகத்திலும் அரை கிலோ கடுகெண்ணெய் வழிஞ்சு ஓடுற மாதிரி தெரியுது बगल वाला का दोनों हाथ पकड़ के பக்கத்துல ரெண்டு கரங்களை பிடித்து शैतान के हाथ में जाने का मन है சாத்தானுடைய கரத்துல போக ஆயத்தமா बहुत प्यारा आदमी है ரொம்ப பிரியமான ஆளவே शैतान अच्छा खाना खिलाता है நல்ல சாப்பாடு போடுவான் உனக்கு அவன் जिसको परमेश्वर मना करता है उसको भी खिला देता है தேவன் தடை பண்ணிருக்கிறதே சாப்பாட்டை கொண்டு வந்துருவான் शैतान बहुत सुंदर भी है அழகாவும் இருப்பாவே अच्छा नाचता है नाचता है अच्छा गाता है நல்ல நாடகமாடுவான் நடனமாடுவான் பாடுவான் अंकल जब कुमार आपको उनके हाथ में धरने जा रहे हैं अंकल जब कुमार उन्ने अवर कैले कोंडु कुडुक्क पोरारु मैं अपनी लड़की की शादी करने के समय ये नहीं कहूंगा ना
सुनो ना, बहुत सुंदर है, उसको नाक वगैरह बहुत सीधा है, दांत भी बहुत अच्छा है, केवल इधर ही निकला है, केवल पोंछ भीतर है, बाहर रखा है लेकिन भीतर पैंट के अंदर रखा है, अभी कभी कभी निकालता है और इधर से धीरे धीरे करके सिंग निकलता है। लेकिन लड़का ऐसा सिंह अगर नहीं रहेगा ना, बहुत सुंदर है, लेकिन सिंह कभी कभी निकलता, तुमको क्या लगे? थोड़ा संभालना बेटा, मैं संभालना, शादी करा देता हूँ। विल यू रेडी, विल यू बी रेडी सर? क्या आप तैयार रहेंगे ऐसे काम करने में या उनको ग्रहण करने में? कितने लोगों का शैतान के हाथ में जाने का मन करता? इतने पेर के सातान उड़िए वसमा है, उनके करतल पोवदर के मनस वर्द। सब कोई जगह है, எல்லாரும் தெளிவாருங்க, தெளிவா இருக்கீங்க சார். மை டியர் சிஸ்டர், ஐ டெல் யூ ஃப்ரம் த அத்தாரிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், இஃப் யூ ஸ்பாயில் த ட்ரஸ்ட் ஆஃப் சம்படி, யூ ஆர் சப்போஸ் டு பி ஹேண்டட் ஓவர் டு சட்டன் சட்டன் சட்டன். மேரி பகன், மேரி பாய், ஆப்சே மே கஹுங்கா, अगर किसी के विश्वास को पूरे पूरे छेदा कर देते हैं या खराब कर देते हैं, तो आप इसके योग्य हैं कि शैतान के हाथों में पूरे पूरे आप सौंपे जाएं। किसी को थोड़ा सा पेट में दर्द आ रहा, समझ लीजिए, वैत कोलिंगल यारो ओरवर के கொஞ்ச வயித்துல வலி வலி வருது, आपके पास आके करंग ओंट उंगट வந்து சொல்ல रहा, थोड़ा पेट में हमेशा दर्द இருக்கு, கொஞ்சம் எப்பொழுதே வயிறுல வலிஞ்சிட்டே இருக்கு, வலிச்சிட்டே இருக்குது. अरे வெல்லூர் में जाके दिखा दो यार, ये வெல்லூர் க்கு போய் கொஞ்சம் காண்பிச்சிருப்பா, கேன்சர் होगा, அது கேன்சரா இருக்கு உனக்கு. उसने कहा तला प्रार्थना करके छोड़ दिया ना, ना 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 கேன்சர் செக் कराइए. हमारा एक दोस्त का ऐसे ही था, या नंबर ओरवन का अपड़ता पा रिंची, एक दिन फट गया, ओर नाल ताला बड़ी चिटे देखा नहीं, लेकिन अरे बाके वे ले रील घुमा दो ना यार, कौन थोड़ी देख यार, रील छुट्टी बिड़ा पा यार, बात नहीं यार का पोरा दे, डोंट वरी, कावल प्रे फॉर यू, ए कावल पड़ा ना जबी कर पा, गॉड इज देयर, परमेश्वर तो है, आवर गॉड इज अ हीलर, हमारा परमेश्वर है चंगा करने वाला, उस प्रकार हिम्मत नहीं है, अपनी धैर्य को थोड़ा बहुत उसका कमजोर कर, கொஞ்சம் विश्वास இருக்குது அதையும் உடைச்சு நொறுக்கி போட்டுருவோம் நம்ம. बगल वाला का हाथ पकड़ के बोलिए, आपके बारे में नहीं कहा जा रहा, आप तो पाकतुल कारंगले पार சொல்லுங்க, உங்களை குறித்து சொல்லப்படுறதல்ல. பவுலஸ் தீமோத்தியஸ்க்கு தயார் கர ரஹா, பவுல் தீமோத்தியவை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். How to prepare a team, किस प्रकार एक झुंड को बनाए. தீமோத்தியே, தீமோத்தியுவே, மேரே பாத் தும்ஹி டீம் கோ சலானே வாலா, எனக்கு பின்பு நீதாப்பா அந்த டீமை நடத்தி கொண்டு போனோம். மைனே தீத்துஸ் எக் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோ ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டர் பனாயா, நான் தீத்துவே ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டரா மாத்தி விச்சதே. மைனே டாக்டர் லூக் கோ எக் லேக்கக் பனாயா, நான் டாக்டர் லூக் கே ஒரு எழுத்தாளனா மாத்திட்டே. மை அன்னி லோங்க तुम्हारे हाथ में छोड़ के जा रहा हूं, இன்னும் பிற ஜனங்களை உன்னுடைய கரத்தில் கொடுத்துட்டு போறேன் பா. குச்ச லோங்க சைத்தான் கே हाथ में ही सौंपना पड़ेगा, சிலரை சாத்தானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியதான் இருக்கும். क्यों पौलु सही सका सका? येन पौल अपनी சொல்ல முடிந்தவனால दो वचन को कह के मैं अंत करता हूं, ரெண்டு வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். खोलिएगा, தரவுங்கள், பிரேரித்தோம் கே காம், அப்போஸ்தல நடபடிகள், பிரேரித்தோம் கே காம், அப்போஸ்தல நடபடிகள் 23 அதிகாய 23 அதிகாரம் பகலா பத்து ஒன்றாம் வசனம், Acts of Apostles 23rd chapter verse 1. பவுலஸ் நே மகா சபா கி ஓர் டக் டக் கி லகா கர் தேகா ஆர் கஹா, ஹே பாயோ, மைனே ஆஜ் தக் பரமேஸ்வர் கே லியே பில்குல் சச்சே விவேக் சே உச்சித் बिथाया. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். ஏக ஒரு வசன், இன்னொரு வசனம், உசி அத்தியாயமே அதே அதிகாரத்தில் வஹாம் பர் பவுலஸ் கஹ்தா ஹை, அங்கே பவுல் சொல்கிறான், சாரி 24 24 24வது வசனத்தில் மன்னித்து கொள்ளுங்கள், 24வது அதிகாரம், 24 சாப்டர், 24வது அதிகாரம், வஹாம் பி கே கஹ்தா ஹை, அங்கே என்ன சொல்கிறான், படியுங்கள், வாசியுங்கள், பீஸ்வாம் பத் 20வது வசனம்,
यहां ये आप ही कहें कि जब मैं महासभा के सामने खड़ा था तो उन्होंने मुझसे कौन सा अपराध पाया? நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னதில் கண்டது உண்டானால் கியோங்கி ஏனென்றால் மை ஹமேஷா நான் எப்பொழுதும் சோலபத் 16 ஆம் வசனத்தில் சோலவம்பத் 16 இஸ்ஸே மை ஆபி யத்தன் கர்த்தா ஹூ கி பரமேஸ்வர் கி ஓர் மனுஷோன் கி ஓர் மேரா விவேக் சதா நிர்தோஷ் ரஹே இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் வாட் இஸ் மை எஃபர்ட் மேரா மகனத் கியா ஹை மை கிஸ் பாத் கே லிய பிரயாஸ் கர்த்தா ஹூ எதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் சுத்த விவேக் சுத்த மனசாட்சிக்காக நிர்தோஷ் விவேக் குற்றமற்ற மனசாட்சிக்காக கியோங்கி மைனே ஜப் பக்திஸ்மா லியா இரண்டால் நான் ஞானஸ்தானம் பெற்ற போது சுத்த விவேக் கோ பாயா சுத்த மனசாட்சியை பெற்றேன் பரமேஸ்வருக்கு வசனே அப்பனை கக்கர்தியா கர்த்தருடைய வசத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன் பிரபு போஜமானைக்கு பகலை பிரபு கையிலும் சே பாத்சித் கர்றா கர்த்தருடைய பந்திக்கு முன் வரக்கு முன்பதாக தேவன் அநேகரோடு பேசி கொண்டே இருக்கிறார் முஜெ மாஃப் கர்னா மை தோள சமய லே லியா என்னை தயவு செய்து மன்னியுங்கள் கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்து விட்டேன் அபி முஜெ ஏக் ஒரு கண்டா பிரச்சார் கரனக்கு மன் கர்த்தா ஹை இப்பொழுதும் எனக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும் போல இருக்கு லேக்கின் முஜெ பி ஜானா ஹை பிராம் பிஸ்ராம்பூர் யா நானும் பிஸ்ராம்பூர் இடத்துக்கு போக வேணும் ஆப் மே சே குச்ச லோ பி ஜானா ஹை உங்களில சிலரும் வர வேண்டி இருக்குது ஆர் அபி பிரபு போஜ் பாக்கி ஹை இப்பொழுது கர்த்தருடைய பந்திரணம் செய்ய வேண்டி இருக்கு இஸ்லே யஹா மை ரொக்தா ஹூ இங்கே நான் நிக்கிறேன் இஸ் சோலவாம் பத் கோ ஆப் சப் கோய் கஹனே கி ஜகா பர் சலே ஆனே கே லிய பிரபு ஆப் மே காம் கரே இந்த 16வது வசனத்தை நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களிலே கிரியை நடப்பிப்பாராக அகர் மோகா மிலே அகலே பார் ஜப் முஜே மோகா மிலே உசி மே இஸ் பிரச்சார் கமை ஆகே படானே கிலே சாவா அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் இதே பிரசங்கத்தை நான் இன்னும் மீதமாய் சொல்லுவேன் மேரே சாத் தயன ஹாத் கோல் கே போலியேகா என்னோடு கூட வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள் மை ஆபி யத்யன் கர்த்தா ஹூம் कि परमेश्वर की और मनुष्यों की ओर मेरा विवेक सदा निर्दोष रहे केवल बहन लोग बोले केवल बहन लोग बोले पिंगल मात्र मैं आप भी यत्न करती हूं कि परमेश्वर की और मनुष्यों की ओर मेरा विवेक सदा निर्दोष रहे बायलो कहें तमिल में कहेंगे तमिल में कहेंगे उसको बायलो तमिल में कहेंगे जो तमिल ही जानते हैं मेरे साथ बोले बायलो हाथ उठाइए नान देवनुकुम मनुष्यरुकुम मुन्बाग एप्पुळुदुम कुट्टमत्त मनसाच्चे उड़ेवना इरुके प्रयासपड़ुगिरेन் सब कोई घुटना में आ जाएं எல்லாரும் முழங்கால்ல வரலாமா